ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லருந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எக்ஸாமினர் சீனியர் அண்ட் ஜூனியர் பைலீஃப் வாட்ச்மேன் மசால்ச்சி ஸோ இவங்களுக்கு உண்டான முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அண்ட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ வேணும்ன்றவங்க கீழே டிஸ்பிளே ஆயிருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது ஆப்ஷன் சி முப்பத்தி ஏழு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் ஆப்ஷன் பி சஞ்சீப் பானர்ஜி எத்தனை மாதங்களில் இருபத்தி எட்டு நாட்கள் இருக்கிறது ஆப்ஷன் ஏ பனிரண்டு மனிதன் வாழ தேவையான வாயு ஆப்ஷன் சி ஆக்சிஜன் உலகின் மிகப்பெரிய பீடபூமி எது ஆப்ஷன் சி திபெத்திய பீடபூமி கீழ்கண்ட வரிசையில் கடைசியில் வரும் எண் ஆப்ஷன் பி நூற்றி நாற்பத்தி நான்கு ஈஃபில் டவர் எந்த நாட்டில் இருக்கிறது ஆப்ஷன் ஏ பிரான்ஸ் இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் ஆப்ஷன் பி ஐந்து இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் ஆப்ஷன் பி பஞ்சாப் தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி தூத்துக்குடி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் ஆப்ஷன் பி சிவகாசி இந்தியா எப்போது குடியரசு நாடானது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே எந்த நதி சம்பந்தமாக பிரச்சனை இருக்கிறது ஆப்ஷன் சி காவேரி ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண் ஆப்ஷன் சி கரிசல் மண் உலகின் மிக கண்டம் ஆப்ஷன் சி ஆசியா மின் விளக்கை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ தாமஸ் ஆல்வா எடிசன் நரிமணத்தின் புகழுக்கு காரணம் ஆப்ஷன் ஏ பெட்ரோலியம் மணிமுத்தாறு அணைக்கட்டு எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி தாமிரபரணி ஒரு கிலோ மாம்பழம் ரூபாய் அறுபது ஒரு கிலோ திராட்சை ரூபாய் எண்பத்தி எட்டு ஒரு கிலோ சாத்துக்குடி ரூபாய் முப்பத்தி நான்கு ஒரு நபர் நான்கு கிலோ மாம்பழம் ஆறு கிலோ திராட்சை ஏழு கிலோ சாத்துக்குடி வாங்கிக்கொண்டு கொண்டு கடைக்காரரிடம் ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கிறார் கடைக்காரர் கொடுக்க வேண்டிய மீதி தொகை எவ்வளவு ஆப்ஷன் டி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு ஐந்து லிட்டர் ப்ளஸ் அறுபது மில்லி லீட்டர் ஆப்ஷன் சி ஐந்தாயிரத்தி அறுபது மில்லி லீட்டர் ஒரு பெஞ்சில் ஆறு மாணவர்களை உட்கார வைக்கலாம் இருநூற்றி பத்து மாணவர்களை உட்கார வைக்க எத்தனை பெஞ்சுகள் தேவைப்படும் ஆப்ஷன் பி முப்பத்தி ஐந்து அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆப்ஷன் ஏ இரண்டு நம் தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் எத்தனை கோடுகள் இருக்கிறது ஆப்ஷன் பி இருபத்தி நான்கு நமது தேசிய பாடலை எழுதியவர் யார் ஆப்ஷன் பி பகீம் சந்திர சட்டர்ஜி தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எது ஆப்ஷன் டி தஞ்சாவூர் பொறுத்துக இதுக்கான பதில் ஆப்ஷன் டி மூன்று நான்கு ஒன்று இரண்டு அதாவது தொலைபேசி கிரகம்பெல் ரேடியோ மார்க்கோனி விமானம் ரைட் சகோதர்கள் தொலைக்காட்சி பேட் கீழ்கண்ட சூழலில் எந்த கூற்று மிக சரியானது ஆப்ஷன் டி நண்பர் ஏன் அப்பொருள் எடுத்தார் என்பது பற்றியும் பிறர் பொருளை எடுப்பது தவறு என்பது குறித்தும் நண்பரிடம் பேசுவேன் ரவி என்ற சிறுவன் தன் வீட்டில் உள்ள மாதுளை மரத்தில் உள்ள பெரும்பாலான பூக்களை விட்டான் அதனால் ஆப்ஷன் பி மாதுளை பழங்கள் குறையும் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ மலேசியா மணிமேகலை உணர்த்தும் சமயம் ஆப்ஷன் பி பௌத்த மதம் ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் ஆப்ஷன் பி சமுதாயம் மயிலுக்கு போர்வை தந்த மன்னன் ஆப்ஷன் ஏ பேகன் இந்தியா என்ற இதழை தொடங்கியவர் யார் ஆப்ஷன் பி பாரதியார் பாரதிதாசனுக்கு அவர் பெற்றோர் இட்ட பெயர் ஆப்ஷன் ஏ கனக சுப்புரத்தினம் தமிழ் தாய் வாழ்த்தை எழுதியவர் ஆப்ஷன் டி சுந்தரம் பிள்ளை கட் அவிழ்த்து பிரித்து எழுதுக ஆப்ஷன் பி கட்டு பிளஸ் அவிழ்த்து குதிரை வளர்க்கும் இடத்தை டேஷ் என்று அழைப்பார்கள் ஆப்ஷன் டி குதிரை கொடில் ஆந்தை இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ அலரும் நோயற்ற வாழ்வே இதுக்கான பதில் ஆப்ஷன் சி குறைவற்ற செல்வம் பொறுத்துக இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ மூன்று நான்கு இரண்டு ஒன்று அதாவது ஏ வாழை தோட்டம் நெல் வயல் சோளம் கொல்லை கொய்யா தோப்பு கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது பதில் ஆப்ஷன் பி கூற்றுகள் ஒன்று மற்றும் மூன்று மட்டும் சரியானது நெல் பிளஸ் கதிர் என்பதை சேர்த்து எழுதுக ஆப்ஷன் பி நெற்கதிர் முதுமை ப்ளஸ் உரை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ மூதுரை இந்தியாவின் தேசிய மரம் எது ஆப்ஷன் பி ஆலமரம் உலக பொதுமறை ஆப்ஷன் பி திருக்குறள் தமிழ்நாட்டை உள்ள மாநிலங்கள் ஆப்ஷன் ஏ கேரளா கர்நாடகா ஆந்திரா தெனாலிராமன் எந்த அரசின் அரசவையில் இருந்தார் இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கிருஷ்ண தேவராயர் தமிழ்நாட்டில் தற்போது அகல்வாராய்ச்சி நடக்கும் இடம் எது ஆப்ஷன் டி கீழடி தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசி எது ஆப்ஷன் சி ஊட்டி சரி ஓகே விவர்ஸ் அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸில் மீதம் இருக்க கொஷின்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க ஏன்னால் நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோவோட எந்த பாட்டில் ஏற்றாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக க்ளியர் பண்ணி வைப்போம் தேங்க் யூ